இந்த நல்ல நேரத்திலையும் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு விசேஷித்த இந்த கூட்டத்தினுடைய இந்த மூன்றாவது நாள் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன்லையும் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த இரண்டு நாட்களும் நமக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்மோடு ஆண்டவர் பேசி நம்மை ஆண்டவர் தைரியப்படுத்தி அநேக திருஷ்டாந்தரங்களை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்து நமக்கு செய்வேன் என்று ஆண்டவர் உறுதி ஆண்டவர் அளித்திருக்கிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவது இல்லை. கண்டிப்பாக ஆண்டவர் ஒருவருக்கு அல்ல, எல்லாருக்கும் அதை செய்கிறவர். ஸோ நம்ம கேள்விப்பட்ட அந்த சாட்சி அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒரு சாட்சியாய் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒருவர் கூட வெட்கப்படாதபடி எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த அனுக்கிரகத்தை செய்யணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து, தன்னுடைய வீட்டை இழந்து, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் இழந்து, கொஞ்ச அந்த யுத்த வீரர்களோடு இல்லை என்றால் அவனோடு கூட இருக்கிற கொஞ்ச மனிதர்களோடு இன்னொரு நாட்டு ராஜாவை சந்திப்பதற்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெறுமையை அவன் பார்க்கிறான். அப்போ ஒரு பெரிய வேதனையா அவனுக்கு இருக்குது, எல்லாம் இழந்துட்டான். அப்போ எல்லாரும் அவனுக்கு நேராக கல்லறிகிறாரு, அப்படியே கல்லை தூக்கி கொல்றதற்காக ரெடி ஆயிட்டான். அப்பதான் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், இந்த தண்டை பின்தொடராலாமா அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அப்படின்னா நீ இழந்து போன எல்லாத்தையுமே நீ திரும்ப உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த மூன்றாவது நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அப்படியே வார்த்தைக்காக கேட்கும்போது அப்படித்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நீங்கள் இழந்ததை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த ஏழு நாட்கள் ஜபம் ரொம்ப முக்கியமான ஜபம். இந்த ஏழு நாட்களும் நம்ம முழு இருதயத்தோடு கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமேன். இந்த நாளிலேயும் கூட ஒரு இரண்டு காரியங்களை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்து சிலருடைய வாழ்க்கையில இந்த குழந்தை பாக்கியம் தடையாவதற்கு இல்லை என்றால் இழந்து போகிறதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு இரண்டு காரணத்தை நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம். இன்னைக்கும் அதே போல ஒரு இரண்டு காரியங்களை நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு கரு தரித்தாங்க, ஆனா ஒரு ஏழு நாள் தாண்டி அது அப்படியே அபார்ட் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு மாசத்துல அப்படியே போயிருச்சு, இல்லைன்னா அது சில தேவையில்லாத இடத்துல போய் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் வந்து தங்களுடைய வயிற்றிலே அந்த குழந்தையை சுமக்கிறதற்கு கர்ப்பம் வந்து ஆயத்தம் இல்லாம அது வந்து இழந்து போன நிறைய பேர் வந்து இருக்கிறாரு. அப்போ நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது, ஏன் அப்படி வந்து எனக்கு அந்த ஆசீர்வாதம் நிக்கலை, இல்லைன்னா ஏன் அந்த ஆசீர்வாதம் நான் இழந்து போனேன், என்ன காரணம்? அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போற இடத்துல டாக்டர்கள் வந்து அவர்களுடைய படிப்பின் மூலமாக அநேக காரியத்தை சொல்லலாம். உங்களுக்கு இப்படி இருக்குது, அதனால தான் இப்படி ஆயிருச்சு, உங்களுடைய உடம்புல பாடியில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால தான் இந்த கருவம் வந்து உங்களுக்கு நிற்கலை. அவங்க ஆயிரம் ரீசன் வந்து சொன்னாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, வேதத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு,
மனுஷ மூளையில சொல்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 1 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 1 16 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 1 யாத்ராகமம் 1 எடுத்துக்கொள்ளலாம். 1 16 வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே எகிப்தினுடைய ராஜா வந்து அந்த ஊரில் இருக்கிற மருத்துவச்சிகளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எபிரேய ஸ்திரீகள் பிரசவிக்கும் போது நீங்கள் அந்த மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வெளியே வர்றதை நீங்கள் பாருங்கள், அந்த குழந்தை ஆண் பிள்ளையானால் அந்த குழந்தையை நீங்கள் அங்கேயே கொன்று போட்டுருங்க அப்படின்னு ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். அப்போ நம்ம வந்து வேதத்தின்படி பார்வோனை எதற்கு நம்ம ஒப்புமையா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு ஒப்புமையா சொல்லுவோம். பார்வோன் வந்து பிசாசு அப்படின்னு நம்ம வந்து அந்த சத்துருனுடைய பிசாசு தான் அவங்களை ஆப்ரேட் பண்ணுவான். அந்த பார்வோனுடைய ஆவி என்கிறது அது ஒரு பிசாசுனுடைய ஆவி. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு சில டைம் மனிதர்கள் போராடுவதல்ல, யார் போராடுறா அப்படின்னா பிசாசு வந்து போராடுது. இந்த குழந்தை பிறக்கக்கூடாது, ஆண் பிள்ளைகள் வரக்கூடாது, அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிசாசு வந்து. ஆனால் இது எல்லாத்தையும் ஜெயிச்சு தான் ஆண்டவர் யாரை பத்திரப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னால், மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை அவங்க தாய் வந்து 3 என்ன பண்ணியிருந்தாங்களாமா, அவங்க வந்து ஒளிச்சு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து யாருக்குமே தெரியாமல் அந்த பிள்ளையை வந்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து மறைவிடத்தில் வளர்ந்துருக்கிறது. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், அந்த மோசே வந்து திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் பேசுறதற்கு வந்து அந்த 3 பிள்ளையினுடைய வாயை அவங்க பொத்தி பொத்தி வச்சிருந்தது தான் காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த புள்ள அழல் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற நர்ஸ் யாராவது வந்து அவங்க ஈவி இறக்கலாம் அந்த நேரத்தில் பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து கிள்ளிடுவாங்க, நல்லா கிள்ளிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், குழந்தை வந்து பிறந்த உடனே அது சத்தம் போட்டு அழும்போது தான் அதனுடைய அந்த ஹார்ட்டு அவனுடைய இரத்த நாளங்கள் எல்லாமே அந்த ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும். அப்போ நம்ம வந்து நிறைய இடங்களில் நீங்கள் வந்து குழந்தை பிறக்கிற அந்த சீனை வந்து நிறைய அந்த டிவி நிகழ்ச்சிகளில் இல்லைன்னா மீடியாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. குழந்தை பிறந்துச்சுன்னு தெரிகிறத எதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை அழுகிறத வச்சு தான் ஐயோ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அந்த குழந்தை அழணும். நிறைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, சில குழந்தைங்க வந்து அழுத உடனே அவங்க போய் தூக்கி அழத அழதன்னு தட்டி கொடுக்கும்போது அந்த வயசான அம்மாங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் அழுறது தான் விட, கொஞ்சம் அழட்டும். சில வயதானவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும், அதை அப்படியே போட்டுட்டு ஒரு 10 வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அதனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ரத்த அழுக்களும் அதோட தொண்டை பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்புனாங்க. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மோசே வந்து திக்குவாயும் மந்தனாவும் உள்ளதுக்கு காரணம் வந்து அந்த சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைய கொன்றுவாங்களோன்னு உயிருக்கு பயந்து அந்த குழந்தை அழும்போதெல்லாம் வாயை பொத்தி இல்லை அழும்போதெல்லாம் வாயில் ஏதோ ஒரு பாட்டிலை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி குழந்தைய என்ன பண்ணல, அவங்க குழந்தையினுடைய சத்தம் வெளியே வந்தா ஒன்னு அந்த பார்வன் என்ன கட்டளை இட்டிருக்கிறாருன்னா, ஆண் பிள்ளைய கொன்றுங்க, இன்னொன்னு அது ஒருவேளை அப்படி உயிரோட வந்து உங்க கண்ட்ரோலை மிஞ்சி வந்துச்சுன்னா அதை தூக்கி எங்க போடுங்க, நயல் நதியில போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்பவுமே நம்முடைய குழந்தைகளுக்கு விரோதமாய் பிறக்கிற நிறைய பேருக்கு அந்த கர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை நிற்காததற்கு காரணம், அபார்ட் ஆகிறதற்கு காரணம், அது தங்காததற்கு காரணம் என்ன நான் சொல்கிறேன்னா, அதில் கண்டிப்பாக ஒரு பிசாசுனுடைய போராட்டம் ஏதோ ஒன்று மறைமுகமாக இருக்குது.
நீங்க வந்து கண்டிப்பா அதை நீங்க ஜெயிக்கணும், அதை சாதாரணமா எடுத்துடக்கூடாது. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனோட நம்ம நடக்கும் போது அது கண்டிப்பா அது வந்து தங்கணும். அது வந்து ஆசீர்வாத குறைவுன்னா கண்டிப்பா அது ஆசீர்வாத குறைவு தான். அதனாலதான் பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல் தலை பிள்ளைய பாத்தீங்கன்னா ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாங்க, ரொம்ப அதற்காக ஜெபிப்பாங்க. நம்ம குழந்தை பிறந்தவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா போராட்டமும் எந்த பிள்ளைக்கும் வரும்னா இந்த முதல் பிள்ளைக்கு வரும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பிள்ளைய காப்பாற்றுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தை அந்த பிள்ளை பேதையாக இருக்கும், அந்த பிள்ளை பலவீனப்படும், அந்த பிள்ளை ஆபத்தாக இருக்கும், ஐயோ தீராத வியாதியெல்லாம் அந்த பிள்ளைக்கு வரும். நிறைய பேரண்ட்ஸுக்கு அவங்க முதல் பிள்ளையை குறித்து பார்த்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கவலையாக இருக்கும் பாருங்களேன். அப்போ இந்த தலைப்பிள்ளை சங்காரம் என்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சாபத்தீடான ஒன்றானது. ஆனால் இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கலாம், ஆனால் இந்த ஜபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் இனி தவறி என்ன பண்ணக்கூடாதுன்னா போகவே கூடாது. லட்சக்கணக்கான உயிர்கள் போராடி கொண்டிருக்கிறதுல அந்த ஒரே ஒரு உயிர் மட்டும் உள்ள வந்து தங்குது. ஆனால் அந்த தங்குற அந்த உயிரை சத்ரு அழித்து போடுவது இனி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விடவே கூடாது. அப்போ எல்லாருமே இன்றைக்கு மூன்றாவதாக நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாய், எனக்கு வரப்போகிற சந்ததிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் பிசாசுனுடைய ஆவிகளையும் நான் கட்டி கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன்னு நீங்க ஜெபிக்கணும். ஒரு 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 சகோதரி ஒரு சகோதரன் அந்த அந்த பாக்கியத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதற்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதான் நான் ஒரு விசை வந்து ஒரு ஒரு சிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூன்று விசை பக்கத்தில் வந்து அந்த குழந்தை கருவில் நிற்கலை. அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்து அவங்கள்ட்ட ஜோம் பண்ணுறதுக்கு போகிறேன், என்ன சிஸ்டர் நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, என்ன ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்களா, இதெல்லாம் ஏதாவது அந்த ட்ராவல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க போறோம் செக் பண்றோம், அப்படியே நல்ல எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. நான் திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டு நான் தூங்கும் போது ஒரு சொப்பனம் பாக்குறேன், அந்த சொப்பனத்தில் வந்து பாம்பு வந்து என் மேலே சுற்றுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அந்த பாம்புனுடைய சொப்பனத்தை பார்த்தா அடுத்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த குழந்தை என் வயிற்றில் நிற்காமல் அபார்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. மூணு டைம் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த கரு நிற்கலை. அந்த மூணு டைமும் எப்போ அந்த சொப்பனத்தை பார்க்குறாங்களோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கரு வந்து அது கலையிறது அவங்க பார்க்குறாங்க. அப்போ நான் உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஸோ இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு. இந்த ஜபத்தில் இருக்கிற யார் வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு விசேஷமாய் சொல்கிறேன், பெண்களானாலும் ஆண்களானாலும் நீங்கள் சொப்பனத்தில் இந்த பாம்பு பார்க்கறது இல்லைன்னா ஏதாவது சொப்பனத்தில் ரொம்ப அசுத்தமான காரியங்கள் எல்லாம் பார்க்குற அப்படிப்பட்ட இது இருக்கும்னா நீங்கள் தயவு செய்து அதற்காக ரொம்ப நீங்கள் ஜெபிக்கணும். அந்த போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அந்த சத்துருடைய ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த அந்த கரு வந்து நமக்கு நிக்காது, அதனுடைய ஆதிக்கங்கள் அழியணும். எப்படி பாஸ்டர் அதை அப்படி பண்றது, நானும் ஜெபம் பண்றேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன். இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவருடைய சக்தி மேலான சக்தி. நான் நம்புறேன் மோசேயே பார்வோன் என்கிற பார்வோன் பிசாசு, நான் சொல்றத பார்வோனா பிசாசுன்னு நினைச்சுங்க, பார்வோன் அழிக்க பார்க்கும்போது அவனை கர்த்தர் தப்பு வச்சாரா இல்லையா, அவனுடைய உயிரை கர்த்தர் காப்பாத்தினாரா இல்லையா. நான் நம்புறேன் நம்முடைய கருவை அழிக்கணும்னு சத்ரு நினைக்கும் போது காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆண்டவரால் முடியும், ஆண்டவர் தான் பெரியவர். ஆனால் நீங்கள் வந்து அந்த போராட்டம் உங்களுக்கு மாறணும்னா சத்தம் போட்டு நீங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவரை பாட்டு பாடி துதிச்சு ஆராதிக்கணும். அதான் எலிசபெத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க வந்து அந்த அந்த மாதமாக இருக்கும்போது அவருடைய அபிஷேகத்தினால வயிற்றுக்குள்ளே இருந்த பிள்ளை என்ன பண்ணிச்சாமா, பிள்ளை துள்ளிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சிங்கன்னா வயிற்றில் இருக்கிற பிள்ளை கூட அபிஷேகத்தில் என்ன பண்ணுமாமாமா. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து நீங்கள் அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும். ஒவ்வொரு
பெண்களும் சகோதரிகள் வந்து இதுல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சத்தம் போட்டு பாடணும். நீங்க எப்படியாவது உங்களுக்குள்ளே அந்த அசுத்த ஆவி எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமா வரும். சிலர் வந்து விக்கிரக ஆராதனையில் இருந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைங்களை கொண்டு போய் விக்கிரகத்தோடுக்கு கூட உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளை உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் வந்து அந்த மாதிரி விக்கிரக கோயிலுக்கு போகும்போது அந்த பிசாசு வந்து அவங்கள தொட்டிருக்கும், இல்லைனா இரவு நேரத்தில் போகும்போது பயப்படும் போது பிசாசு தொட்டிருக்கும். எப்படியோ ஒரு விதத்தில் பிசாசுனுடைய கிரியை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அது நிற்கலை. அதனால நீங்கள் அதை ஜெயிக்கணும். எதனால ஜெயிக்க முடியும்னா, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலையும் ஜபத்தினாலையும் அன்றி வேறு ஒன்றினாலும் என்ன பண்ணாராமா? அப்ப நீங்க சத்தம் போட்டு ஆராதிக்கணும். பைபிளை திறந்து வச்சு சில பகுதிகளை வந்து சத்தம் போட்டு நீங்க நீ உங்க தலையில யாரும் கை வச்சு ஜோம் பண்ண வேண்டாம். நீங்க பிசாசு துரத்துறதுக்கு போய் நிக்க எல்லாம் வேண்டாம். நான் நம்புறேன், நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்த கிரியைகள் என்ன பண்ணும்னா அப்படியே பலவீனமாயிரும். அது பலவீனமாயிரும். நான் வந்து இந்த சாட்சியக்குழு சொல்லியிருக்கிறேன், நம்ம திருச்சபையில் வந்து ரொம்ப போராட்டத்தோட ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அப்படின்னா அவங்களை பார்த்தாலே தெரியும், ஆராதனை ஆரம்பிச்சுனாலே அவங்களுடைய உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷேக்காகும், ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குது. அவங்க என்கிட்ட அவங்க சொல்ற சொப்பனம் அவங்க பண்ணின அவங்கள நடத்துகிற விதத்தை எல்லாம் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பா அவங்களுக்குள்ள அசுத்தாவியினுடைய கிரியை இருக்குது. அப்போ பாஸ்டர் என்ன பண்றது அப்படின்னு சொன்ன, ஒண்ணும் வேணாம், நீங்க தொடர்ந்து 6 மாசம் சர்ச்சுக்கு வந்து முன்னாடி நின்று சத்தம் போட்டு ஆண்டவரை ஆராதிங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க, கர்த்தர் அவங்களுக்கு பரிபூரணமான விடுதலை கர்த்தர் தந்தார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோ நம்பர் 3 நாலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்றதற்கு எதை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அதனால நான் சொல்றது உங்களுக்கு திரும்ப புரியட்டும், சிலருடைய வாழ்க்கையில பிசாசு தான் அந்த நிலத்துல இருக்கிற அந்த விதையை என்ன பண்றான், பிடுங்கிடுறான். அவன் தான் பிடுங்கிடுறான். நீங்கள் வந்து இதை ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கவனிக்கணும். அதான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் சொப்பனத்தினால அப்படி டிஸ்டர்ப் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு டைம் இல்லை 10 டைம் ஆனாலும் அந்த பிசாசனுடைய கிரியை உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதுக்கு அது என்ன பண்ணாது, அவ்வளோ சீக்கிரமாக அது விடாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க வருகிற தேவ குமாரன் அப்படின்னு யாருக்கு தெரியும், சத்துருக்கு தெரியும். அதனால அவருடைய உயிருக்கு எத்தனை போராட்டம். வேதம் சொல்லுது, ஏரோது ராஜா பிறக்கிற எல்லா குழந்தைகளும் என்ன பண்ண போனார் பார்த்தானாமா, எல்லா குழந்தைகளும் கொல்லணும்னு ஆணையிட்டானாமா. அப்போ நம்முடைய நமக்கு வரப்போகிற நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற குழந்தைகளை எங்க இருந்து அழிக்கணும்னு சத்ரு நினைக்கிறான், கருவில் அழிக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது, அங்கேயே அழிச்சிரு. அப்ப அந்த போராட்டம் இருந்துச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம், அவர் இந்த தேசத்தை மீட்க வந்தவர் அல்லவா, அவரை எதுவும் செய்ய முடியல. கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மரிக்கும் போது பிசாசுக்கு அந்த நிமிஷத்துல என்ன ஆச்சு, பயங்கரமான கொண்டாட்டமா நினைச்சான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியல, இல்ல அவனுடைய தலையை நசுக்கினார் அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே என் கர்த்தர் உயிரோடு எழுந்தார். அப்போ பொதுவாகவே நமக்கு வருகிற சந்ததியோட எது போராடும் அப்படின்னு சொன்னா சத்துரு என்ன பண்ணும், போராடும். அப்போ இதுக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனையில் இருந்தவங்க, விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னவங்க, உடன்படிக்கை பண்ணினவங்க, அம்மா அப்பா உடன்படிக்கை பண்ணினவங்க, உங்களுக்கு அந்த போராட்டம் இருக்குமையானால் நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு தீவிரமாக ஜெபிக்க போகிறோம், இயேசுவே என்னுடைய சரீரத்தை சுத்திகரியும், என் சரீரம் உமக்கு சொந்தமானது. அந்த பாட்டை பாடிட்டே இருக்கணும். ஒரு பாட்டை எடுத்தா அபிஷேகத்துல நிறைந்து பாடணும். வசனத்தை திறந்து வச்சு 1 மணி நேரமாவது சத்தமா வாசிக்கணும். நான் சொல்றேன், அப்பொழுது அந்த கிரியை ஒன்றும் இல்லாமல்
காற்று போகும். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய், என் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்த கிரியைகளையும் நான் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிசாசே, சத்துருவே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது, எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது, எனக்கு கிடைக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை நீ கொல்லுவதற்கு முடியாது, நீ அழிக்கிறதற்கு முடியாது. இயேசு ஜெயித்தார். இந்த சரீரம் உனக்கு சொந்தமானது அல்ல, இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தமானது. என் சரீரம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டது. நான் அவருக்கு ஏற்ற பிள்ளை, நான் அவருக்கு சொந்தம், நான் அவருக்கு அடிமை. சொல்லுங்கள் ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹாலேலூயா. தகப்பனே, இப்பொழுது அந்த பிரச்சனையினாலே யார் இருந்தாலும் ஹாலேலூயா, ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாகப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது ஓ பலவீனமான சரீரம் பலனாய் மாறும். இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அவனுடைய கிரியைகள் அழிவதாக, அவனுடைய கிரியைகள் அழிவதாக, அவனுடைய கிரியைகள் அழிவதாக. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்க வந்து தனிப்பட்ட ஜபத்துல இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கும் போது எதை நீங்க வச்சு ஜபிக்கணும்னா, அந்த சத்துருவை வந்து நீங்க ஜெயிக்கணும், அந்த சத்துருவை நீங்க ஜெயிக்கணும். எனக்கு வந்து இதை வந்து ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி வந்து தலைப்பிள்ளைய வந்து முதல் பிறக்க போற பிள்ளைய பிசாசு இந்த மாதிரி வந்து சில நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படின்றது மாதிரி எல்லாம் எனக்கு ஏற்கனவே நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து இந்த முதல் குழந்தைய வந்து அது பெற்றெடுக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய ஜோம் பண்ணியிருக்கிறேன். நான் அப்படியே வயித்துல கை வச்சு ஜோம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தினால இந்த குழந்தைக்கு விரோதமா இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒளியட்டும் அப்படின்னு ஜோம் பண்ணுவேன். நிறைய பரிசுத்தவான்கள் தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு அவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல, அதனால நிறைய பேர் இழந்திருப்பீங்க. ஆனா இனி உங்களுடைய ஒரு குழந்தைகளை கூட நம்ம இழக்க கூடாது. ஆமே சொல்லுங்கள். அதனால எல்லாரும் எப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, நீங்க சத்துருவை இந்த குழந்தைக்கு விரோதமாக, குழந்தை பாக்கியத்துக்கு விரோதமாக யார் கையெடுப்பா சொல்லுங்க? சத்துருனுடைய முயற்சி இருக்கும். அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கணும். அதான் ஒரு ஒரு பெரிய விலையேற பெற்ற சாட்சி. நம்முடைய திருச்சபையில் வந்து ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உடம்புல வந்து பயங்கரமான அது பலவீனமான சரீரம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பிளேட்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு பொதுவாக வந்து நமக்கு பிளேட்லெட்ஸ் வந்து உடம்புல கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கு மேலே இருக்கும் பிளேட்லெட்ஸ். அது இருந்தால் தான் நம்மளால் பலனாக இருக்க முடியும். அந்த டெங்கு ஃபீவர் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாகும் பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகி 25,000 10,000 வந்துச்சுன்னா மூக்கில் வாயில எல்லாம் பிளட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சில நேரத்தில் ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். டெங்குக்கு ஏன் பயப்படுவாங்க அப்படின்னா பிளேட்லெட்ஸ் குறைதான் பயப்படுவாங்க. அப்போ அந்த நம்ம சர்ச்சுக்கு வர்ற அந்த சிஸ்டருக்கு பிளேட்லெட்ஸ் வந்து 1.5 லட்சம் தான் இருக்கும், எப்பவுமே 1.5 லட்சம் தான் இருக்கும். இதனாலேயே அவங்களுடைய உடம்புல வந்து பயங்கரமான ஒரு பலவீனமான ஒரு சரீரம். அது மட்டும் இல்லை, பிபி ஹை, அவங்களுக்கு பிபி இருக்குது, பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது, அப்புறம் ரொம்ப பலவீனமான சரீரம். அப்போ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு திருமணமாகி அந்த குழந்தை வந்து வயிற்றில் உருவாகும் போது ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 மாதத்தில் அது வந்து அபார்ட் ஆயிடுச்சு. 2வது குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 6 மந்தில் அந்த குழந்தை நிற்கலை, அவ்வளோதான். டாக்டர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, உங்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, நீங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லை, உங்கள் உடம்பில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான உடம்பாக இருக்குது. இதுவும் அந்த 2வது விசையும் அந்த குழந்தை வந்து அவங்க வந்து அது அபார்ட் ஆகும்போது பிபி ரொம்ப ஹையாகி மூளைக்கு போகிற ஒரு நரம்பு உள்ளேயே வெடித்து உள்ளேயே ரத்தம் கசிஞ்சு அந்த ரத்தத்தை வந்து மருந்தெல்லாம் கொடுத்து மூக்கு வலி அதை வந்து வெளியே எடுத்தாங்க. அவ்வளவு பலவீனம் அப்படின்னா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இனி வந்து அவ்வளோதான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க, அது வேண்டாம், உங்களுக்கு இருந்தால் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் 4வது விசை அந்த 3வது விசை அந்த பிள்ளைக்கு வந்து
வயிற்றில் குழந்தை உண்டாகுது. அப்போ நான் வந்து பாஸ்டர் மாட்டை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், இல்லை ஏற்கனவே இரண்டு குழந்தைய நம்ம இழந்துட்டோம், ஆனால் இனி மூணாவது குழந்தைய கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இழக்க விடவே கூடாது. அவங்க வந்து அந்த அந்த குழந்தை வயிற்றில் உருவான நாள் முதல் டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும். டெய்லி ஒரு 9 மாதம் ஒரு உடம்பில் ஒரு நாள் கூட மிச்சம் இல்லாமல் இன்ஜெக்ஷன் போடணும்னா எப்படி இருக்கும் பாருங்கள். கையில எல்லாம் போட்டு போட்டு அந்த கையில எல்லாம் அந்த பாஸ்டமா சொல்லுவோம், அதுல எல்லாம் அந்த அந்த அது ரொம்ப கஷ்டமானதுனால அவ உடம்புல நிறைய இடங்களில் இன்ஜெக்ஷன், அப்படி இன்ஜெக்ஷன் போடணும். அவ்வளவு வீக்கான பாடி. ஆனால் நான் ஒவ்வொரு நாள் நீ ஜெபம் பண்ணுப்பா, வயிற்றுல கை வச்சு நீ ஜெபம் பண்ணு, அதை நம்ம விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தரணும், அந்த பிசாசனுடைய கிரியை அழியட்டும், அது எந்த குடும்ப சாபமாக இருந்தாலும் மாறட்டும், அந்த சத்துரு இனி இந்த குழந்தைய பறிக்கக்கூடாது, நீ போராடு, ஒவ்வொரு டைம் போராடி. அப்படி போராடி போராடி ஜெபித்து இந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த குழந்தை பிறந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 800 கிராம் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க, 800 கிராம் பிறந்துச்சு. ஆனால் இல்லை இல்லை இல்லை, இதை நம்ம விட போகிறதில்ல. அப்போது அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த சிஸ்டருடைய ஜபம், அவருடைய ஊழியக்காரருடைய ஜபம், பாஸ்டரம்மாவுடைய ஜபம், ஏன் எல்லாருடைய ஜபத்தை கேட்டு இன்றைக்கு ஒரு 3 வயசில் அந்த குழந்தைக்கு என்ன வளர்ச்சி வேணுமோ அந்த வளர்ச்சி, அந்த வெயிட்டு, அந்த அறிவு எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது நம்முடைய தேவன் வந்து ஜீவனுள்ள கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுவோம். ஸோ இந்த ஜபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாஸ்டர், என்னுடைய எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு நிற்கலை போல, அதனால தான் நான் வந்து இன்றைக்கி குழந்தை எனக்கு கிடைக்கல போல, பிசாசு கிரியை பண்ணுறான், என் குடும்பத்தில் இருக்கிற அப்படி இருக்காங்கன்னா நான் சொல்கிறேன், அதை ஜெயிக்கிற கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் இனி உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், நீங்கள் இழந்ததை கொடுப்பார், இனி கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு கருவை வளர செய்து கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாய் கர்த்தர் நிற்க வைப்பார். ஆமென். சோ சிலருடைய சரீரம் வந்து அவ்வளோ பலவீனமா இருக்கும், அந்த பலவீனமாக இருக்கிறதுனால தான் சில டைம் வந்து அந்த கரு வந்து நிற்க மாட்டேங்குது. அதனால தான் பிள்ளைங்களை எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல நல்ல சாப்பிடணும், நல்ல பழங்கள் அப்படிலாம் சாப்பிடணும்னு. சில இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லை, சுத்தமாக சாப்பிட்றதில்ல, பட்டினியாக கிடக்குதுங்க. அது இப்படி சாப்பிட்டாலும் கொஞ்சம் இந்த குருவி கொத்தினது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி, அதுவும் ஸ்டைலில் 3 விரலில் சாப்பிட்டா அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? இன்றைக்கி இந்த ஸ்டைல் ஆகி போச்சுல, அந்த 3 விரலே சாப்பிட்றது. பிள்ளைகளெல்லாம் பார்ப்பீங்களா, அந்த வாலிப பிள்ளைங்க 3 விரலில் சாப்பிட்ருக்காங்க. நிறைய இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், அந்த 3 விரலில் போட்டு அதை அழுக்குப்படாமல் சாப்பிட்ற மாதிரி. நமக்கு 5 விரலும் இருந்தால் என்ன சாப்பிட முடியும்? 3 விரலில் சாப்பிட்டு எந்த வயிறு நிறையிறதுக்கு? 5 விரலையும் போட்டு அப்படியே பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டா தானே சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் உங்களுடைய சரீரம் வந்து பலவீனமாகாமல் பார்த்துக்க வேண்டியதும் உங்களுடைய கடமை. ஆமீன் சொல்லுங்கள். கர்த்த வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அப்படின்னா உங்கள் சரீரம்தான் ஆலயம், தேவன் தங்குகிற வாசஸ்தலம். இதை நம்ம எதுனாலையுமே கெடுக்கக்கூடாது. நம்முடைய உடம்பை, அதுவும் பொதுவாக சகோதரிகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் உடம்பை நல்ல ஆகாரத்தை புசித்து நல்லா சாப்பிட்டு உங்கள் உடம்பு எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னா பலனாக இருக்கணும். ஆமென். சிலர் கவலை நிமித்தமாக சாப்பிட மாட்டாங்க, கணவனார் அப்படி இருக்கிறாரு, மனைவி இப்படி இருக்க, குடும்பத்தில் மாமியார் அப்படி இருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு, அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு உங்கள் உடம்பை கெடுத்ததுனால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நீங்கள் தானே அவமானப்பட்டு நிற்கிறீங்க, உங்களுக்கு தானே அந்த அவப்பேர் வந்திருக்குது. அதனால் உங்கள் சரீரம் பலவீனம் அடைவதற்கு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுவோம். நான் இன்னைக்கு யாரை ஜெயிக்க போகிறேன்னா பிசாசை நான் ஜெயிக்க போகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாத்திராகமம் 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12 அதிகாரத்தில் 29வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 12 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 12 அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலை
பிள்ளை முதல் காவல் கிடங்கிலே சிறைப்பட்டவரின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டையும் கர்த்தர் அளித்தார். ஹலோ, கவனிங்க. இது கொஞ்சம் சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இரண்டாவது, சில நேரத்தில் வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை ஆசீர்வாதம் எப்போ தடையாக இருக்குன்னா, தேவனுடைய கோபம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட இந்த குழந்தை பாக்கியம் சில நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா தடையாய் மாறிடும். அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த குழந்தைகள் இந்த இடத்துல வந்து அழிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே இருக்குது. நீங்க இதை வந்து இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க வாசிக்க முடியும். யார் வாழ்க்கையில வாசிக்க முடியும்? தாவீது மேல ஆண்டவர் என்ன பண்றாரு? ரொம்ப கோபப்படுறாரு. தாவீது வந்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் பெரிய தவறை செய்தார். இப்ப ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்கதான் கை போகுது சொல்லுங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் பிள்ளைகள் வந்து திராட்சை காய்களை தின்றார்கள், பிதாக்கள் வந்து திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஐயோ, ரொம்ப ஜாக்கிரதை. அம்மா அப்பா ஏன் ஆண்டவரோட நடக்கணும், நம்ம ஏன் அசுத்த காரியத்துல ஈடுபடக்கூடாது, பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் டைரக்டா எதை பாதிக்கும்? குழந்தைகளை தான் பாதிக்கும். இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாரையுமே நான் என்ன செக் பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையா இருப்பதற்கு ஆண்டவருடைய கோபம் காரணமா இருக்குமா? ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்காரா? நீங்க கர்த்தரை ஏதோ ஒரு விதத்துல கோபப்படுத்தி இருக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். அநியாயம் செய்யறவங்க சில நேரத்துல கர்த்தர் வந்து கோபமா இருப்பாரு. அதான் ஒரு மருமகள் வந்து, ஒரு மாமியார் வந்து காலில் ரொம்ப நோய் கொண்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மருமகள் வந்து அந்த அம்மாவுக்கு சாப்பாடை வந்து காலுக்கு கீழே வச்சு காலினால தள்ளி அந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய பார்வையிலே அது நீதிக்கேடாய் மாறிடுச்சு. அப்போ அந்த நீதிக்கு அந்த அம்மா வருத்தப்பட்டு கண்ணீர் விடுறது, கர்த்தர் சமூகத்தில் போய் சேர்ந்து கர்த்தர் அந்த பிள்ளை மேலே கோபமாகி அவங்க கர்ப்பத்தை கர்த்தரை அடைக்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை, எல்லாரையும் அப்படி சொல்லலை, இது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில். அதனால் நம்ம செக் பண்ணணும், ஆண்களும் செக் பண்ணணும். சிலருக்கு வந்து ஆண்டவர் ரொம்ப கோபப்படுத்தியிருப்பாங்க. இல்லை இல்லை, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். நான் கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அவர்களுக்கு வந்து ஒரு 7 ஆண்டுகளாய் குழந்தை இல்லை. அப்போ அந்த குழந்தைக்காக வருந்தி நான் ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர், என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஆண்டவருடைய கோபம் என்னை விட்டு மாறுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என் மேலே இருக்கிற கோபத்தை எடுத்துட்டாருன்னா எனக்கு குழந்தை கிடச்சிடும்னு சொன்னாங்க. என்ன சிஸ்டர் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. ஒரு பையனுக்கு பார்த்து கல்யாணம் நிச்சயமாகி நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி நாளைக்கு காலையில் கல்யாணம், எல்லா தடால் புடால் எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. இது நடந்த சம்பவம். அதே ஊரில் இருக்கிற ஒரு பையனை இவங்க வந்து மறைமுகமாய் நேசித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தகப்பனாரிடத்துல தன்னுடைய தாயாரிடத்துல சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற பசங்க ஆனால் சொல்லுவாங்க, அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட்டு தடால் பிடால்னு வேலை நடந்துட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு கிளம்பி அந்த மனுஷனோட சேர்ந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அன்னைக்கு அவங்க அப்பா பிள்ளைய காணோம் அந்த கல்யாணத்துக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள வருத்தப்பட்டு கீழே விழுந்து 2 கை காலும் விழுந்து ஸ்ட்ரோக்கில் படுத்துட்டார். அவங்க அம்மா வந்து இந்த துக்கம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. இந்த ஒரு பெண் பண்ண வேலை, கல்யாணம் நின்றுச்சு, அப்பா ஸ்ட்ரோக்கில் விழுந்துட்டாரு, அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, அந்த குடும்பமே உருக்குலைஞ்சிருச்சு. இப்போ அந்த குடும்பத்தினுடைய மொத்த கஷ்டமும் யார் மேலே வந்துச்சுன்னா, ஆண்டவர் இந்த பிள்ளை மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறார். அப்போ அந்த எனக்கு நான் என்ன ஆண்டவர் மன்னிக்கணும், நான் இனி எங்கள் அப்பாட்ட போய் நான் என்ன கேட்குறது, எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் என்ன செய்கிறேன்னு தெரில, எப்படி மன்னிப்பு கேட்குறேன்னு தெரில.
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்திலே நம்ம செய்கிற தவறுகள் வந்து கர்த்தர் சமூகத்தில் நியாயக்கேடா போய் ஆண்டவர் உங்கள் மேலே கோபிச்சுட்டு இருந்தா கூட என்ன நடக்காதுன்னா அந்த ஆசீர்வாதம் தடையா இருக்கும். அதனால யோசிச்சு பாருங்க, நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நான் ஏதாவது விதத்தில் கர்த்தரை கோபப்படுத்தியிருக்கிறேன். நான் சொல்றேன், ஆண்டவர் வந்து அந்தரங்கத்தில் நீங்க கொடுக்குற அந்த பரிசு ராஜாவுனுடைய கோபத்தை தனிய பண்ணும். எது தனிய பண்ணுமாமா? நீங்க மறைவிடத்தில் கொடுக்குற பரிசு, அந்த அந்த கிஃப்ட்டு ராஜாவுனுடைய கோபத்தை. அப்படின்னா என்னன்னா, நீங்க எல்லாரும் தனிப்பட்ட விதமா யாருக்கும் தெரியாம தனிய போய் உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து மன்னிச்சிருங்க ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவருடைய ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற கோபம் என்ன பண்ணுன்னா அப்படியே தண்ணிஞ்சிடும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் மேலே நீங்கள் கோபமாக இருக்காதீங்க ஆண்டவரே, என் மேலே நீங்கள் கோபமாக இருக்காதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் மேலே கோபமாக இருக்காதீங்க ஆண்டவரே. ஹாலேலூயா, நான் உங்களிடத்துல வருந்தி கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க கோபம் யார நான் ஏமாத்திருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, யாருடைய குடும்பத்திற்கு விரோதமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை உமக்கு முன்பாக நியாயக்கேடா இருக்குமானால் தயவா என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என்ன பொறுத்துக்குங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து ஏற்றுக்கொள்விராவும் ராஜியத்தில் சேர்ந்து கொள்விரா. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீங்க அறியாத வயசுல கல்யாணமான புதிதா இருக்கலாம், உங்களுக்கு எதையுமே உங்களால சரியா செய்ய முடியாத அந்த வயசா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையில நீங்க இணையாம ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சதுனால அந்த தடுமாற்றத்து நிமித்தமாய் உங்க மாமியாரையோ உங்க மாமனாரையோ உங்க சொந்தங்களையோ நீங்க ஒருவேளை வெறுத்து நீங்க ரொம்ப தரக்குறைவாய் நடத்தி உங்களுடைய அறியாமையினால அவங்கள கோபப்படுத்தி அதன் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் உங்க மேல இருக்கலாம். உங்க அம்மாவை ஒருவேளை வருத்தப்படுத்தி இருக்கலாம். திருமணத்திற்கு முன்பாக யாரோ ஒரு பையனை ரொம்ப நீங்க விரும்பினதுனால, ஒரு பொண்ணை நீங்க விரும்புறதுனால அம்மா அப்பாவை எதிர்த்து அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சு ஒருவேளை நீங்க திருமண வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க திரும்ப போய் அவரிடத்துல வாய்ப்பு கிடைக்குமானால் தயவு செய்து நீங்கள் ஒப்புரவாகுங்க, தயவு செய்து அவங்கள்ட்ட மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ, ஆனா நீங்க உங்க பகுதியில கண்டிப்பா நீங்க வந்து அந்த மன்னிப்பை நீங்க கேட்கணும். கர்த்தர் சமூகத்துல ஒருவேளை அது நியாயக்கேடா இருந்து ஆண்டவர் உங்க மேல கோபமா இருப்பாரே, ஆனால் இந்த ஆசீர்வாதம் தடையாய் போயிரும்.
எனக்கு தெரியும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த குழந்தை பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதம் ஏன் தடையா இருக்குன்னா, ஆண்டவருடைய கோபம் அவங்க மேல இருக்குது. கர்த்தர் கோபமா இருக்கிறார், ஆண்டவர் கோபமா இருக்கிறார். நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச, நான் உங்களை குற்றப்படுத்தல, பட் உங்களுடைய சிச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கலாம். உங்க சூழ்நிலைய அதை கரெக்டா நீங்க வந்து சரியா கையாள தெரியாம உங்களுடைய கோபத்தை நீங்க வெளிப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு நீங்க அதை புரியுறீங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் ஆனா அன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட வார்த்தையை விட்டுக்கலாம். அது கணவன் இடத்துல இருந்தாலும் சரி, மனைவியா இடத்துலும் சரி, நீங்க தயவு செய்து நீங்க ஒப்புரவாகுங்க. அப்பதான் ஆண்டவருடைய கோபம் உங்க மேல என்ன பண்ணுவோம்னா அப்படியே தணிஞ்சிரும். ஆமேன் சொல்லுவோம். நம்ம தேவனுடைய கோபத்தோட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் அப்ப நம்ம நம்ம மேல அவர் என்ன பண்ணுவார்னா, பெரிய இரக்கத்தை கர்த்தரே பாராட்டுவார். அப்போ இன்றைக்கு இரண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நம்பர் ஒன், முதலாவதாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் வந்து இந்த ஆசீர்வாதம் எதுல தடைபடும் அப்படின்னு சொன்னா, சத்துரு தடை பண்ணுவான். அப்ப அந்த சத்துருவை நம்ம என்ன பண்ணணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும், சத்துருவை ஜெயிக்கணும்னா நீங்க சத்தம் போட்டு ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். இன்னும் நீங்க சத்தம் உயர்த்தி பைபிள் சத்தமா நீங்க என்ன பண்ணணும், தேவனோட நெருங்கி நெருங்கி அந்த பிசாசை துரத்திடணும். அந்த பிசாசு இனி உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை இன்னொருத்தரால செய்ய முடியாது, உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். ஆமே. நம்பர் டூ, இரண்டாவதாக இந்த ஆசீர்வாதம் எதனால தடைப்படுதுனா, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல இருந்தா கூட இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும்னா தடைப்படும். தலைப்பிள்ளை சங்காரம் எல்லாம் வந்து கர்த்தருடைய கோபம் சில நேரத்தில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும், மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே என்னை மன்னி, நம்ம யார்கிட்டெல்லாம் ஒப்புரவானுமோ ஒப்புரவாகும். அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா செழிக்க பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரெண்டு மூணு நான் வந்து வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக மிக கவனமாக கவனிங்க, சிலருக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் எதனால தடையா போகுதுன்னா, பயத்தினால தடையா போகுது. எதனால? இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. இன்னைக்கு ரொம்ப தப்பு என்ன அப்படின்னா, இந்த மீடியா எல்லாம் வந்ததுனால இந்த பிள்ளைகள் வந்து அதை பார்க்குறாங்க, குழந்தை பிறக்கிறத பார்க்குறாங்க. அதெல்லாம் மீடியாவில் பார்த்த உடனே, ஐயோ நம்ம இப்படி பண்ணிடுவாங்களா, அப்படி பண்ணிடுவாங்களா, நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைய சுமக்கணுமா, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்களா, அதை நினைச்ச பயம் நிறைய பேருக்கு இருக்குது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய அம்மா அப்பா, இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருடைய அம்மா அப்பா, ஏழு குழந்தைங்களை எட்டு குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க. ஆனா குழந்தைகளை பிரசவிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது பயப்பட்டாங்களா? ஒன்றும் பயப்படல. அதான் நான் வந்து எங்க அம்மா சொல்லும் போது சொல்லுவாங்க, உங்க நான் என் பிள்ளைங்களை நாலு பேரை வீட்டுலதான்ப்பா பெத்தேன், அதுக்கப்புறம்தான்ப்பா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இன்னும் ஒரு ரொம்ப கொடுமையானது, ஒரு கணவனார், குடிகார கணவனார் எங்க ஊர்ல, அந்த குடிகார கணவனார், அந்த அம்மா அக்கா மாசமா இருக்காங்க, பிரசவ வலி வந்துருச்சு, அவன் நர குடியில இருக்கிறாரு, என்ன பண்றேன்னே தெரியல, எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை. இந்த அம்மா வந்து ஒரு பாத்ரூமுக்குள்ள ஓடி பாத்ரூமுக்குள்ள தாள் போட்டு அங்க அந்த குழந்தைய பிரசவித்தாங்க. பாத்ரூமுக்குள்ள தன்னுடைய கணவனார் தன்னை கொன்றுவாரோன்னு நினைச்சு. ஸோ அப்போ நீங்க வந்து தேவன் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பாரையானால், நான் நம்புறேன் அதை தாங்கக்கூடிய, அதை சுமக்கக்கூடிய சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவாரு. நீங்க என்ன பண்ண வேண்டாம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஏன் அந்த மாதமான பிபி ஏன் வருது அப்படின்னா, ஒரே பயம், ஒரே இன்ஜெக்ஷன் போட்டாலே பயம், வயிற்ற கிழிச்சிருவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோ பயம். இல்லை இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் எப்படி செய்கிறவர்னா, நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அதான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம தியானித்தோம், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறவரம்மா? மெதுவாய் நடத்துகிறவர். அதனால நீங்க அதை குறிச்சு ஃபீலே பண்ணாதீங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. அதை குறிச்சு எதையுமே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா எப்பவும் இருக்கிற மாதிரி நார்மலா நீங்க இருங்க. அது ஏற்ற நேரத்துல கர்த்தர் வலியே இல்லாம, கஷ்டமே இல்லாம அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். யாராவது ஒருவர் இதை குறித்து பயப்படுவீர்களேயானால், இல்லை இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து ஏதோ ஒரு தாய் பெற்றெடுத்த சொல்லுங்க, பிள்ளைங்க தான் எத்தனை தாய் அப்படி இறந்து போயிட்டாங்க,
எத்தனை தாய் அப்படி இறந்து போயிட்டாங்க? இல்ல இல்ல, நம்ம எல்லாம் உயிரோட வாழ முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படி நடக்குது. அதனால அது என் வாழ்க்கையில நடந்துருமோன்னு பயப்பட வேண்டாம். அப்போ பயம் கூட சில நேரத்துல இந்த ஆசீர்வாத குறைவுக்கு காரணமா இருக்கும். சோ பயப்படக்கூடாது. நம்பர் 4, நாலாவதாக, விக்கிரக ஆராதனை இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். கவனிங்க, விக்கிரக ஆராதனை இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆண்டவர் வந்து அதற்கு வந்து ஒரு நாளும் வந்து இடம், என்னை அன்றி உங்களுக்கு வானத்தின் கீழே பூமிக்கு மேலே என்னை போலத்த ஒரு சொருபத்தை நீங்க உங்களுக்காக உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். ஆண்டவர் வெறுக்கிற மிக முக்கியமான பாவம் ரெண்டு பாவம், ஒன்னு விபச்சார பாவம், இன்னொன்னு விக்கிரக ஆராதனை. சோ அதனால விக்கிரக ஆராதனையை வந்து செய்யக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சோ ஐந்தாவதாக வந்து பலவீனம், நம்முடைய சரீரம் பலவீனமா இருக்கிறதுனாலதான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. இந்த அஞ்சையும் வைத்து நம்ம ஜெபிக்க போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நமக்கு இந்த ஆசீர்வாதம் தடை என்ன அப்படின்னா, பிசாசு தடுப்பான். அப்ப அதை நீங்க ஜெயித்து ஜெபிக்கணும். நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவருடைய கோபம் வந்து சில டைம் காரணமா இருக்கும், அப்ப அதற்காக மன்னிப்பு கேட்டு நீங்க ஜெபிக்கணும். அடுத்ததாக நம்பர் 3, மூன்றாவது, இந்த ஆசீர்வாதத்துக்கு பயம் ஒரு காரணமா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, கர்த்தரிடத்துல தைரியத்தை வாங்கி பயப்பட வேண்டாம், கர்த்தர் நமக்காக செய்வார். அடுத்ததாக நம்பர் 4, நாலாவதாக, விக்கிரக ஆராதனை ஒரு காரணமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்ல, கர்த்தர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சோ ஐந்தாவதாக, பலவீனம் ஒரு காரணமா இருக்கும். ஆனா நம்ம சரீரத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமாய் வைக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த மெயின் ஞானபுரம் என்கிற இடத்துல வந்து பாஸ்டர் வந்து ஜான் தாமஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். மெயின் ஞானபுரத்தில், நான் அதான் பேரோட சொல்றேன், ஜான், அந்த ஜான் தாமஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஒரு விசை வந்து பைபிளை திறந்து இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:16 வாசிட்டு இருக்காராமா. நீங்க எடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுங்கள். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4 எடுங்களை பார்க்கலாம். 4:16 வாசிக்கலாமா? 16 அப்பொழுது அவன் ஒரு ஒரு பிராண உற்பவ திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பா என்றான். அதற்கு அவள், எது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உம்முடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடியே ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கவனிங்க, இந்த ஜான் தாமஸ் என்கிற அந்த ஊழியக்காரர் வந்து அவர் எதேர்ச்சியா பைபிள் படிக்கும் போது இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் உள்ள வர்றாங்க. கரெக்டா இந்த வசனத்தை படிக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் உள்ள வர்றாங்க. உடனே இவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க வரும்போது கரெக்டா நான் இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு 10 குழந்தை இல்லாம இருக்குது, ஆண்டவர் சொல்றாரு இந்த வருஷத்திலே உங்களுக்கு குழந்தைய தருவாரு, நீங்க கரெக்டா உள்ள வர்றதுக்கும் நான் இந்த வசனத்தை வடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்குது, அதனால ஆண்டவர் தான் பேசுறாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்த உடனே அந்த கணவன் மனைவிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சியாமா, அப்படியே சந்தோஷத்தோட அடுத்த சில நாட்களுக்குள்ளாக ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க உள்ளே வரும்போதே எப்படி நினச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம், இப்போ வந்து அந்த டெஸ்ட் டியூப் பேபி பண்ணுறாங்கல்ல, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. கரெக்டாக இவர் இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து உடனே சிங்க் ஆயிடுச்சு, இல்லை கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு செய்வார் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விசுவாசத்தோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நாள் போனால் அவங்க சொன்னாங்களாமா, உள்ளுக்குள்ள அந்த கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புண்ணாக இருக்குது, நீங்கள் வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் உங்கள் உயிருக்கே ஆபத்துனாங்களாமா. எமர்ஜென்சியாக, இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இவர் ஒரு நாள் பார்த்தார், ரெண்டு நாள் பார்த்தார், கொஞ்ச நாள் பார்த்தார், இவங்க யார் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டரே தேடி வீட்டுக்கு போகிறார். போனால் அந்த அம்மா அப்படியே அழுது 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 அழுது, நீங்கள் சொன்னீங்கல்ல பாஸ்டர், அப்போ ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா போயிடுச்சா, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்களாம்மா, ஐயோ அந்த அம்மா வெளியவே வர மாட்டேங்குது, அந்த அம்மா ரொம்ப கவலைப்படுது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு.
உடனே இவருக்கு ஒரு பக்கத்தில் பயம், ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம். வெளியில நின்று சொன்னாராம்மா, இல்லை ஆண்டவர் சொன்னது சொன்னதான், கண்டிப்பாக உங்களுக்கு தருவார்னு சொல்லியிருக்காருல, செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு சர்ச்சுக்கு வந்தாராம். சர்ச்சுக்கு வந்து அழுதாராமா, ஆண்டவரே என்ன அப்போ வந்து கள்ள தீர்க்க தரிசின்னு இவங்க பட்டம் கட்ட போகிறாங்களா, நான் சொன்ன வார்த்தை வந்து பொய்யா போயிச்சா, நீங்கள் இறக்கம் செய்வீங்க அப்படின்னு ரொம்ப அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறார். நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா மூணு லேயர் இருக்குமாமா. அது வந்து சிலருக்கு வந்து அந்த ரெண்டாவது மூணாவது லேயரில் வந்து ஃபஸ்ட் லேயர் இல்லைன்னா கூட அடுத்த லேயரில் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஆண்டவர் அந்த பின்னாடி இந்த லேயர் ஆசி வச்சு கரெக்டாக ஒரே வருஷத்துக்குள்ள திரும்ப ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்து இன்று வரைக்கும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி இருக்கார். அதான் நான் பேரோட உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் பெரிய விஷயம் இல்லவே இல்லை. நீங்கள் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது என் தேவன் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அதனால் இதோ ஏதோ ஒரு காரணம் நமக்கு இருக்கலாம், ஆனால் நம்ம அறிக்கை செய்வோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எல்லாரையும் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, நம்ம இன்னைக்கு ஒரு அஞ்சு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம், ஃபைவ் விஷயத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி 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 அறிக்கை செய்ய போறோம். தேவன் நமக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். நம்முடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆமேன். இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க பண்ணினவர் கர்த்தர், இதை செய்து முடிக்க போகிறவரும் அவர். ஆமேன். நம்ம காத்திருப்போம், நம்ம பொறுத்திருப்போம், நம்முடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்கிற உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியங்களை சொல்லுங்க, அவரே காரியங்களை, நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை கூட பாடி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. எல்லாரும் விசுவாசத்தோடு உன் வாளியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரே நம்பீரு. உன் வாளியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க செய்வார், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்று. இப்ப சொல்லுவோ, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றியுண்டு வெகு விரைவில், நீதிமான் அனைவருக்கும் வெற்றியுண்டு வெகு விரைவில், கர்த்தரோ முன்னின்று காரியங்கள் செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை இயேசுவே, காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர், ரிபலதர ஹதர லஷிகபரம், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம சார்பில் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா செயலாற்றுவார். அந்த சாட்சிகள் எல்லாம் தூரத்தில் கேள்விப்படுகிற சாட்சிகள் அல்ல,
நம் வாயே அந்த சாட்சியை சொல்ல போகிறது. அந்த சாட்சி இனி நம்ம தான் சொல்ல போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஓங்கி வளர்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் அப்படி எழும்பி நின்று இந்த ஐந்து காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ உடன் ஊழியர்களும் முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். ஸோ ஆன்லைன்ல இதில் இருக்கிறவங்க கூட அந்த இடங்களிலே எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்து தான் தரப்பில் நிற்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். முதலாவதாக நம்ம ஜெபிக்க போகிறோம், சத்துருடைய கிரியைகள் முழுவதுமாக அழிவதாக, பிசாசுனுடைய கிரியைகள் எல்லாம் அழிவதாக. ஓ ஹாலேலூயா, அந்த சகோதரியின் மேல சத்துருடைய வைத்திருக்கிற கை எடுக்கப்படுவதாக, அந்த சகோதரன் மேல ஓ பிசாசுனுடைய கை எடுக்கப்படுவதாக. ஹாலேலூயா. எத்தனை வருடங்களாய் ஆளுகை செய்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவனுடைய கை எடுக்கப்படட்டும் என்று ஓ நீங்க எல்லாரும் அதற்காக ஜெபிங்க. இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுங்கள். எனக்கு எந்த அசுத்த கிரியையும் என்னை தொட முடியாது. குடும்ப வம்சாவளியில இருக்கிற சத்துரு என்னை தொட முடியாது. ஹாலேலூயா. என் தகப்பனார் தாயார் என்னுடைய முன்னோர்கள் ஓ ஹாலேலூயா வழிபட்ட அந்த எந்த கிரியைகளும் என்னை தொட முடியாது என்று அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் இரத்தம் என் மேலே, இயேசுனுடைய விலையேற பெற்ற இரத்தம் என் மேலே, என் மேலே இருக்கிற ஆவியானவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், அவருடைய இரத்தத்தால நான் கழுவப்பட்டேன், அவருடைய இரத்தத்தால நான் மீட்கப்பட்டேன், இயேசுனுடைய இரத்தத்தால பெரிய பலன் உண்டு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஜெபிப்போம், ஆண்டவரே உம்முடைய கோபம் எங்கள் மேல தணிவதாக. ராஜா சொல்லுங்க, ஆண்டவருடைய கோபம் உங்கள் மேல தணிவதாக. அப்பா நீர் கோபமாயிராதேயும், நாங்கள் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காக நாங்கள் முழுவதுமாக மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே எங்களை பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய கோபம் எங்கள் பிள்ளைகளை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. நான் செய்தது தவறுதான் ஆண்டவரே, நான் பண்ணது மிஸ்டேக் தான் ஆண்டவரே. அந்த காலத்துல அறிவில்லாம நான் செஞ்சிட்டேன், அறிவில்லாம பகைச்சிட்டேன், அறிவில்லாம மனசை கஷ்டப்படுத்திட்டேன். இயேசுவே சத்தமா, இயேசுவே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். ஹாலேலூயா. நான் ஏமாத்தின ஆண்டவரே, அது தப்பு தான் ஆண்டவரே. இப்ப நான் உணர்ற ஆண்டவரே, இல்ல நான் அப்படி ஏமாத்தி இருக்க கூடாது, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, என் தாயை நான் கடினப்படுத்தி இருக்க கூடாது, என் தகப்பனான நான் வருத்தப்படுத்தி இருக்க கூடாது. இயேசுவே இப்பொழுது உம்முடைய மன்னிக்கிற கரம் என்னை முழுவதுமாக மன்னிப்பதாக. ராஜா என்னை மன்னிப்பதாகப்பா, என்னை முழுவதுமாக மன்னிப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. எனக்கு எந்த பயமும் இல்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு இனி செய்ய போகிறார், ஓ இது தடைபட்டு விடுமோ, அடுத்ததும் இப்படியே ஆயிருமோ, இனி காலங்கள் தாண்டிருமோ, ஆயிரக்கணக்கான பயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இல்லை, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசுவே எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்கு அவர் பயத்தின் ஆவியை தராமல் பயம் ஆவி அவர் தர பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஜெபிங்க, ஜெபிங்க. ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். ஓ எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், நான் எதற்காய் கலங்க வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காய் செய்து முடிக்கிறவர். அடுத்ததாக ஜெபிக்கலாம், ஆண்டவரே இனி நான் எந்த விக்கிரகத்தையும் சேவிக்க போறதில்லை. நான் விக்கிரகத்தை வழிபட்டதனால் என்னை மன்னித்து கொள்ளும் ஆண்டவரே. விக்கிரகத்துக்கு முன்பாக நான் நின்று செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் முறிக்கிறேன். ஆண்டவரே அந்த விக்கிரகத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களுடைய குடும்ப வழி வம்சாவளி வந்த விக்கிரகத்திற்கும் எங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்ததாக ஜெபிக்கலாம், என் சரீரம் பலன் அடையட்டும், என் சரீரம் பலன் அடையட்டும். ஒரு குழந்தையை சுமக்கிறதற்கு என் சரீரம் ஆயத்தம் ஆகட்டும், என் சரீரம் பலன் அடையட்டும். ஓ என்னுடைய கர்ப்பப்பை பலன் அடையட்டும். ஹாலேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு அவயவங்களும் பலன் அடையட்டும். அதற்கு வேண்டிய ஆண்டவரே எல்லா பலனும் எனக்கு வேண்டும் சுவாமி. இப்பொழுது பலவீனமான ஒவ்வொரு பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவதாக, பலனடைவதாக, பலனடைவதாக, பலனடைவதாக.
பலனடைவதாக, பலனடைவதாக. ஓ காத்திரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வா. காத்திரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வா. என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். இந்த பாடலை நான் பாடிட்டே இருக்கும் போது 500க்கும் அதிகமான பிள்ளைகள் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிப்பதற்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். எத்தனையோ பேர் இந்த கூடையில ஜெப விண்ணப்பத்தை எழுதி போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தர் இறக்கம் செய்யணும். நான் பாடிட்டே இருக்கும்போது உடன் ஊழியர்கள் கூட மைக் எடுத்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் எல்லாரும் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்டுட்டே இருங்க. ரட்சணிய நாள் ஆரம்பமானது. கர்த்தர் ரட்சணிய நாளை கர்த்தர் கட்டளை இட்டார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். இந்த 5 காரியத்திற்காக ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல உறவாடி கொண்டே இருங்க. உங்களுக்காக ஜெபத்துல நாங்க தாங்கிட்டே இருக்க போறோம். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். பொறுத்தீர் கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். செயலாற்றுவார். அறிக்கை செய்து நிறைவேற்றுவா. இதயத்தின் வாஞ்சை
இடத்திலே அசுத்தங்களை சுத்தரிக்கிற அக்கினி, சுத்தரிக்கிற அக்கினி, சத்துருடைய கை இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், எவ்வளவு நல்லவர் அவர். நான் இந்த பாட்டை எதேர்ச்சியா தான் இந்த பாட்டு என்னுடைய இருதயத்துல வந்துச்சு. அதுல ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்கு பாருங்க. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, அவன் புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்வான். இந்த ஜபத்துல யாரு சத்துருடைய போராட்டத்தோட போராடி கொண்டிருக்கிறீங்களோ, நான் நம்புறேன் இந்த 7 நாள் முடியும் போது அவனுடைய போராட்டத்திலிருந்து முழு விடுதலையை கர்த்தர் தருவார். இனி அவன் அழிக்க முடியாது, இனி எடுக்க முடியாது, இனி அவன் தடையா நிக்க முடியாது. ஆமென். இனி அந்த சொப்பனம் உங்களுக்கு வராது, இனி அந்த தூக்கத்தில் அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வராதுன்னு நான் நம்புறேன். விசுவாசிக்கிறீர்களா? அதனால எல்லா தேவ மக்களும் இந்த வாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்க எல்லாரும் நீங்க எழுதி வைத்திருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். எழுதி வச்சு நீங்க வந்து இந்த 5 காரியத்தையும் சொல்லி 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 ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் சரீரம் பலனா மாறட்டும்னு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நான் இனி உங்களுக்கு முன்னாடி தான் நான் நிற்பேன், விக்கிரகங்களுக்கு முன்னாடி நிற்க மாட்டேன்னு நீங்க சொல்லணும். எனக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லி ஜெபிக்கணும். உங்க கோவம் என் மேல வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கணும். சத்துருடைய கை என் மேல இருக்கக்கூடாதுன்னு அறிக்கை செஞ்சு நீங்க ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த 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 ஒரு சரணத்தை கூட நம்ம எல்லாரும் நல்லா நீங்க பாட போறீங்க. என்ன பாட போறீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு அவன் கையிலிருந்து பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக யாவையும் அவர் என்ன பண்ணுவாருன்னா செய்து முடிப்பார். ஆமேன். அந்த சரணம் என்ன பாடலாமா சேர்ந்து? எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி. தீயவன் செயல் குறித்து நல்ல விசுவாசத்தோட பாடு. நான் பதற மாட்டேன். உங்க நீங்க பாடுற சத்தம் மேல வரட்டும். உங்க பிள்ளைகள் அத்தனை பேரையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் நன்றி அப்பா. இந்த 7 நாட்கள் ஜபம் முடியும் போது ஒரு பெரிய மகிமைய நாங்க எல்லாரும் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல பட்டணங்களிலிருந்து, பல தேசங்களிலிருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க சொல்லணும், எங்க குழந்தைய உங்க ஆலயத்துல நாங்க பிரதிஷ்ட பண்றோம். அப்படி புக் பண்ணி வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுக்கு சித்தமா இருந்தா அடுத்த வருஷம், அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல இருந்து
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் எங்களுக்கு குழந்தை பிரதிஷ்டை இருக்கும். ஓ ஹாலேலூயா! அப்படி நீர் அங்கீகரிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரமிக்கணும் அப்படியே. இது எங்க நாம மகிமைக்காக அல்ல, நீர் ஜீவிக்கிறீர் என்கிற மகிமையினால. ஹாலேலூயா! கர்த்தருடைய பிள்ளைங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் என் பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுறதற்காக நன்றி ஆண்டவரே. அண்ணாளுடைய நிந்திய பாத்தீங்கல்ல ராஜா, பாத்தீங்கல்ல ஆண்டவரே. என் பிள்ளையினுடைய அவமானத்தை பாருங்கப்பா, நிந்தைய பாருங்க ஆண்டவரே. கண்ணோக்கி பாருப்பா, கண்ணோக்கி பாரு ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க. இந்த மூன்றாவது நாள் ஜபத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்து இத்தனை பிள்ளைங்க இந்த மழை காலத்திலையும் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான பேர் ஆன்லைன்ல இந்த ஜபத்தை அட்டன் பண்றதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் சாட்சிகளாய் மாறட்டும். இதற்காக ஜபிக்கிற அந்த ஜப டீமை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிரசன்னம் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு மின்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபக்குறிப்புகளை ஜெபக்குறிப்பு பெட்டியில் போடுங்க. ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு உங்களுடைய ஜப குறிப்புகளை அனுப்புங்கள். நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய ஜெயத்தை தருவார். எவ்வளோ மழையாக இருந்தாலும் இந்த ஏழு நாட்களும் தவறாமல் கொஞ்சம் கலந்துக்குங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.